ஐக்கியநாடுகள் சபையின் முதல் வரைவு வெளியானது. காணொலியான தமிழர் தரப்பின் எதிர்பார்ப்பு. விடுதலை புலிகளை புகழ்வோருக்காக கடும் நடவடிக்கை, அரசு பகிரங்க அறிவிப்பு. ஐக்கிய நாடுகள் சபையின் தோற்றால் இலங்கைக்கான ஏற்படும் கடுமையான எச்சரிக்கை. யாழ் மக்களுக்கு முக்கிய அறிவிப்பு. ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் சமர்ப்பிக்கப்படவுள்ள இலங்கை குறித்த தீர்மானத்தின் புதுப்பிக்கப்பட்ட முதல் வரைவு வெளியாகியுள்ளது. இதில் தமிழர் தரப்பின் எதிர்பார்ப்புகள் உள்வாங்கப்படவில்லை என குறிப்பிடப்படுகிறது. மேலும் இவ்வறிக்கை தொடர்பில் தெரிய வருவதாவது, முதல் நகல் வரைவில் சில மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ள போதிலும் புதுப்பிக்கப்பட்ட வரைவில் சர்வதேச பொறுப்பு கோரும் பொறிமுறை குறித்த தமிழ் மக்களின் வேண்டுகோள் ஓரளவும் ஏற்றுக்கொள்ளப்படாத விதத்தில் உள்ளதாக அரசியல் நோக்கர்கள் குறிப்பிடுகிறார்கள். இலங்கை குறித்த தீர்மானத்தின் புதுப்பிக்கப்பட்ட வரைவு ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர் அலுவலகத்தினை எதிர்கால விசாரணைகளில் பயன்படுத்துவதற்காக மனித உரிமைகள் மற்றும் அது தொடர்பான குற்றங்கள் குறித்த ஆதாரங்களை சேகரித்தல், ஒருங்கிணைத்தல் மற்றும் பகுப்பாய்வு செய்தல் ஆகிய நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு கேட்டுக்கொண்டுள்ளது. இலங்கையில் தமிழர்கள், முஸ்லிம்கள் அதிக அளவிற்கு ஓரம் கட்டப்படுவது, சிவில் சமூகத்தினர் கண்காணிக்கப்படுவது, அச்சுறுத்தப்படுவது, ஊடக சுதந்திரத்தின் மீதான கட்டுப்பாடுகள், யுத்தத்தினால் உயிரிழந்தவர்களை பொதுமக்கள் நினைவு கூறுவது மீதான கட்டுப்பாடுகள், நினைவு தூபிகள் அளிக்கப்படுதல் குறித்த கரிசனைகளும் புதிய வரைவில் இடம்பெற்றுள்ளன. இலங்கையின் மனித உரிமை ஆணையகம் காணாமல் போனவர்கள் குறித்த அலுவலகம், இழப்பீட்டுக்கான அலுவலகம் ஆகிய வலுவான விதத்திலும் சுதந்திரமாகவும் செயல்படுவது இலங்கை அரசாங்கம் உறுதி செய்ய வேண்டும் என்ற விடயமும் புதுப்பிக்கப்பட்ட வரைவில் இடம்பெற்றுள்ளது. ஒரு தசாப்தம் கடந்த நிலையில் மனித உரிமை ஆணையாளர் முன்வைத்த பரிந்துரைகளும் உள்வாங்கப்படாமை, தமிழர் தரப்பின் கோரிக்கைகள் மீண்டும் காணல் நீராகியுள்ளமை அவதானிக்க முடிகிறது என அரசியல் ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். தமிழீழ விடுதலை புலிகளை பற்றி ஆதரித்து பேசினாலோ அல்லது விடுதலை புலிகளின் நினைவு தினங்களை அனுஷ்டித்தாலோ அவர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கும் சட்டங்களை விரைவில் கொண்டுவரப்பட உள்ளது. இவ்வாறு பொதுமக்கள் அமைச்சர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சில் நேற்றைய தினம் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து தெரிவிக்கும் பொழுதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார். இதன்போது அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, நாடாளுமன்றத்தில் தமிழீழ விடுதலை புலிகள் குறித்து பேசினால் அவர்களின் எம்பி பதவியை கூட ரத்து செய்யும் விதத்தில் நடவடிக்கை எடுக்கவும் ஆராயப்படுகிறது. ஜெர்மனியில் எவ்வாறு நாசி கட்சி பற்றியோ ஹிட்லர் பற்றியோ பேசினால் அங்கு எவ்வாறு கடுமையான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படுகிறதோ அதே போன்று இலங்கையிலும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். ஏனென்றால் தமிழீழ விடுதலை புலிகள் கொல்லப்பட்டாலும் கூட அவர்களின் கொள்கை இன்னமும் அரசியல் ரீதியில் முன்னெடுக்கப்படுகிறது. விடுதலை புலிகளின் அரசியல் பிரதிநிதிகள் இன்றும் நாடாளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றனர். எனவே இவற்றை கட்டுப்படுத்தவே இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட உள்ளது என்றார். ஐக்கிய நாடுகள் சபையில் வாக்கெடுப்பில் இலங்கை தோல்வியடைந்தால் எமது நாடு பாரதூரமான விளைவுகளை எதிர்கொள்ள வேண்டிய நிலை ஏற்படலாம் என நாடாளுமன்ற உறுப்பினர் சம்பிக்க ரணவக்க தெரிவித்துள்ளார். ஜெனீவா மனித உரிமைகள் பேரவையின் கூட்டத்தொடர் ராஜதந்திர ரீதியான நெருக்கடிகளும் எமது யோசனைகளும் என்ற தொனிப்பொருளில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் பொழுதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இதன்போது அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் போர்க்குற்றச்சாட்டுகளின் கீழ் இலங்கை மீண்டும் ஒரு முறை வாக்கெடுப்பை எதிர்கொள்ளும் நிலைமைக்கு தற்பொழுது தள்ளப்பட்டிருக்கிறது. இலங்கை அதில் வெற்றியடையுமா அல்லது தோல்வியடையுமா என்பது குறித்து இப்பொழுது உறுதியாக கூற முடியாது. எனினும் இதனை தொடர்ந்து எமது நாடு பாரதூரமான விளைவுகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்பது மாத்திரம் தெளிவாக தெரிகிறது எனவும் குறிப்பிட்டுள்ளார். யாழ் மாநகரின் கார்கில்ஸ் கட்டடத்தில் உள்ள திரையரங்கத்திற்கு கடந்த 2 வாரங்களாக திரைப்படம் பார்ப்பதற்கு சென்றவர்களில் கொரோனா வைரஸ் தொற்று அறிகுறிகள் ஏற்பட்டால் உடன் தொடர்பு கொள்ளுமாறு வடமாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மருத்துவர் ஆ. கேதீஸ்வரன் கேட்டுக்கொண்டுள்ளார். காய்ச்சல், தொண்டை நோய், தடிமன், தும்மல் போன்ற அறிகுறிகள் உள்ளோர் வசிக்கும் பிரதேசத்தை சேர்ந்த சுகாதார மருத்துவ அதிகாரி பணிமனை அல்லது வடமாகாண சுகாதார திணைக்களத்தின் 24 மணி நேர சேவையான 021 222 6666 என்ற தொலைபேசி இலக்கத்துடன் தொடர்பு கொள்ளுமாறு அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். யாழ்ப்பாணம் காகில்ஸ் கட்டட தொகுதியில் உள்ள திரையரங்கில் பணியாற்றும் 7 பேருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. அதனை அடுத்து திரையரங்கு தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. இந்நிலையில் அந்த திரையரங்குக்கு கடந்த 2 வாரங்களாக சென்றவர்களுக்கு கொரோனா வைரஸ் தொற்று பரவி இருக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. அதனாலேயே யாழ் மாநகரின் காகில்ஸ் கட்டடத்தில் உள்ள திரையரங்குக்கு கடந்த 2 வாரங்கள் திரைப்படம் பார்ப்பதற்கு சென்றவர்களில் தொற்று அறிகுறிகள் உள்ளோரை தொடர்பு கொள்ளுமாறு கோரப்பட்டுள்ளது. டாம் வீதியில் சடலமாக மீட்கப்பட்ட பெண்ணின் தலை இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை. சம்பவத்தில் சந்தேக நபராக கருதப்படும் தற்கொலை செய்து கொண்ட போலீஸ் அதிகாரி தனது வீட்டு கிணற்றில் தலையை போட்டு இருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். இதையடுத்து நேற்று கிணற்றில் தேடுதல் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. பல தீவிர முயற்சிகள் செய்த போதும் தலை கண்டுபிடிக்கப்படவில்லை என போலீசார் தெரிவித்துள்ளனர். எனினும் குறித்த நபர் அணிந்து வந்த ஆடை அவரது வீட்டு வளாகத்தில் எரிக்கப்பட்டிருந்ததை போலீசார் கண்டுபிடித்துள்ளனர்.